குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னா இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட தேசத்தலைவர்கள் தான். தேசத்தலைவர்கள்னால் மகாத்மா காந்தி, நேரு, காமராஜர் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்க பீரியடுக்கு முன்னாடி, அதாவது மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்திலையும் நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக தான் இருந்திருக்கோம். அப்போது அந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்ன அப்படின்னா புலிதேவர். இவர் வந்து ஒரு பாளையக்காரர். இவரும் வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய விடுதலைக்காக நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட காலத்தை சேர்ந்த வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள், தீரன் சின்னமலை இவங்களும் நிறையவே ரத்தம் சிந்தியிருக்காங்க நம்மளுடைய நாட்டு விடுதலைக்காக. அவங்களில் புலிதேவரை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். புலிதேவர் இவரோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார் இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக 1915 பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பெயர் காத்தப்ப புலிதேவர். இவர் சன்மார்க்க நெறிகளை கற்று பயின்றவர். இவரோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர் தான். 1750 ராபர்ட் கிளைவ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் திருச்சி வந்து ஆங்கிலேய கொடியை நட்டி பாளையக்காரர்கள் தன்னை பேட்டி காண வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இதனால் புலிதேவர் ஆத்திரமடைந்து தன் படையுடன் திருச்சி சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார். தன் நிலப்பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்த முதல் வெற்றி பெற்றார். இவரது முக்கியமான மூன்று கோட்டைகள் என்னென்ன அப்படின்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது மூணு தான். இதில் 1760 யூசுப் கான் என்னும் ஆங்கிலேயர் நெற்கட்டும் செவல் கோட்டையை தாக்குறாரு. அதுக்கப்புறம் 1766 கேப்டன் பவுட்சன் என்பவர் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்குறாரு. அப்போ இந்த ரெண்டு கோட்டையும் தாக்கும்போது அவர் அந்த ஆங்கிலேயர்களை முறியடித்து இந்த போராட்டத்தில் அவர் வெற்றியடைகிறார். புலிதேவரினுடைய டெத்தில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புலிதேவரை வந்து பிடிச்சு பாளையங்கோட்டைக்கு செல்லும் வழியில் சங்கரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட வேண்டும் என்று அவர் விரும்பினதுனால அவரை வழிபடுறதுக்கு அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது சாமி கும்பிடும்போது ஒரு பெரிய புகை மண்டலமும் ஒரு பெரிய சோதியும் வருது. சோதி வந்து கைவிலங்குகள் அறுத்து வீழ அந்த சோதியில் கலந்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அங்கே சங்கரன் கோவிலில் இவர் மறைந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, புலிதேவர் மறைந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு அறை இருக்குது. அதை இப்போ வரையும் அவங்க ரொம்ப பாதுகாத்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. புலிதேவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நம் நாட்டோட விடுதலைக்காக ரத்தம் சிந்தியிருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்க. தன்னோட உயிரை கூட துச்சமாக எண்ணி அவங்களோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம நாட்டோட விடுதலைக்காக அவ்வளோ அரும்பாடு பட்டு நமக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சுதந்திரத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.